நேரம் பதினோரு மணி முப்பது நிமிடம் ஆல் ரேடியோ நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை சிறுகதை வாசிப்பு தொடரில் இன்று தீ ஜ ரங்கராஜன் அவர்கள் எழுதிய ஒரு ஜோடி காலை சிறுகதை இடம்பெறுகிறது அறிமுகம் ஒரு ஜோடி காலை சிறுகதையின் ஆசிரியர் தீ ஜரா என்று அழைக்கப்படும் திங்களூர் ஜெகத் ரட்சகன் ரங்கராஜன் அவர்கள் இவர் தஞ்சாவூர்காரர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒராம் ஆண்டு பிறந்தவர் பத்திரிகையாளராகவே வாழ்ந்தவர் சமரச போதனி தனவைசிய ஊழியன் சுதந்திர சங்கு ஜெயபாரதி அனுமான் சக்தி மஞ்சரி ஆகிய பிற இதழ்களில் பணியாற்றியவர் குழந்தை இலக்கியத்தில் இவருக்கு தனித்த இடம் உண்டு சுமார் பத்து கட்டுரை நூல்கள் ஐந்து சிறுகதை தொகுதிகள் பத்து மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆறு குழந்தை இலக்கிய நூல்கள் ஐந்து வாழ்க்கை வரலாற்று நூல்கள் ஆகியவை இவரது ஆக்கங்களாக அமைகின்றன மொழிபெயர்ப்பு துறையில் இவரது சாதனை குறிப்பிடத்தக்கது ரங்கராஜன் அவர்கள் எழுதிய ஒரு ஜோடி காளை அந்த நூறு குழிதான் ஏழை காத்தானின் ஆஸ்தி பிள்ளையும் ஐந்து வருஷமாக அது எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று கஜகர்ணம் போட்டு வருகிறார் சேர்ந்தாற் போல ஒரே தாக்காக பத்தொன்பது மாநிலம் அவருக்கு இருக்கிறது இந்த ஒரு மாநிலத்தையும் அதோடு கூட்டி ஒரு வேலையாக செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை அதற்காக நயத்தாலும் பயத்தாலும் என்னென்னவோ சொல்லி பார்த்தார் காத்தான் இதுவரையில் மசிகிற வழியாக காணவில்லை கிராமத்தில் பிள்ளை வசிக்கவில்லை பக்கத்து நகரத்தில்தான் அவர் வீடு என்றாலும் அவருக்கு கிராமத்தில் நல்ல செல்வாக்குண்டு பலமான குடுக்கல் வாங்கலும் உண்டு ஆனால் யாரிடமும் அவர் குரூரமாக நடந்து கொள்ளவில்லை ஏழை காத்தானை அவர் பலவந்தம் செய்தால் அவன் பணிந்து போகத்தான் வேண்டும் அது அவருக்கு பிடிக்கவில்லை கசக்கி மோந்து பார்க்கக்கூடாது என்பதே அவருடைய எண்ணம் சோனி காத்தானோ மகாபிடிவாதக்காரன் அதோடு தேடி வந்த சொத்தை விற்கக்கூடாது என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான் பெரியவர் வீட்டு முகப்பில் பேச்சுவார்த்தை பெரியவர் என்பது ஊரிலேயே பழமையான உடைய ஒருவர் வீட்டுக்கே வழங்கி வரும் பெயர் இப்பொழுது அந்த வீட்டில் யாரும் பெரியவர் இல்லை பக்கத்தில் வெற்றிலை பெட்டி வெற்றிலை அதப்பிக்கொண்டே சிரித்த முகத்துடன் சோம பிள்ளை கேட்கலானார் என்னப்பா குருவ கண்டு முழல் எப்படி நல்ல போட போல் காத்தான் முகத்தில் சிரிப்போ துக்கமோ இல்லை தூணிலே சாய்ந்து கொண்டு சில சாமியார்களைப் போல தலையை சிறிது குனிந்த வண்ணம் அதை ஏன் கேட்கறீங்கன்ன அந்த பாழா போற பயலுக மாட்டுக்கு வைத்தியம் செய்ய வேண்டியதா போச்சுது வண்டிச்சத்த வரும் வழியும் கிடையாது பணமும் போயிருச்சு பயிரும் பாழாச்சு இந்த அளவுல நெல்லு வளையும் விழுந்து போச்சு பிழப்பே திண்டாட்டத்தில் இருக்குதுண்ண பிள்ளைக்கு சற்று மனம் விலகிவிட்டது ஆனால் அந்த நூறு குழியை மாத்திரம் அவர் மறக்கவில்லை நீ ஒரு பைத்தியக்காரன் நான் என்னவோ உனக்கு கடுகள் நீ நினைச்சுகிற அந்த நிலத்துக்கும் உனக்கும் ராசி இல்லைன்னு சொல்றாங்க வருஷமா உனக்கு ஏற்பட்டிருக்குதா என்று பறிவோடு சொன்னார் பிள்ளை பரம்பரை சொத்தை விற்க மனம் வரவில்லை ஆனால் பிழைப்புக்கும் வழி இல்லை இந்த எல்லா எண்ணத்தையும் கொண்டு முன்னுக்கு பின் சம்பந்தம் இல்லாமல் தமது கஷ்டத்தை சில வார்த்தைகளால் வெளிப்படுத்தினான் காத்தான் பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும் அல்லவா இதுதான் தருணம் என்று உணர்ந்து கொண்டார் பிள்ளை இரும்பு சூடாயிருக்கும் பொழுது சுத்தியல போடு என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு பழைய யோசனையை திரும்பவும் சொல்லுவதால் கசப்பு அதிகரிக்கக்கூடும் புதிய யோசனை ஒன்றை விதைக்க வேண்டும் என்ற ஒரு யுக்தி அவருக்கு திடீரென்று தோன்றியது நீ ஏன் பட்டணத்துல வந்து அழிக்கப்படாள் என்று அவர் வினவினார் பட்னத்திலையா என்று இறைந்து அசட்டு சிரிப்புடன் கேட்ட காத்தான் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அங்க ஏதாவது பொழப்பு இருந்தா வரலாம் என்றான் பொழப்பு இருக்க கொண்டுதான் சொல்றேன் என்ற சோமு பிள்ளை சற்று தாழ்ந்த குரலில் நம்ம வீட்டுக்கு கூட வண்டி மாடு கண்ணுகளை பாட்டுக்க ஒரு ஆள் தேவையா இருக்கு உன்ன போல யோகியமான ஆள் வேணும் நீயே வண்டா ரட்ட சந்தோஷம் என்றார் காத்தான் சரியானபடி அகப்பட்டுக் கொண்டான் இதுவரையில் நகரவாசத்தை பற்றி அவன் நினைத்ததே இல்லை அதுவும் தனக்கு கிடைக்கும் என்று அவனுக்கு தோன்றியதே இல்லை ஏதோ ஊரை வளைத்து பதில் சொன்னான் நிலபுலம் இருக்குது மாடுகள் இருக்குது வீடு இருக்குது இதையெல்லாம் என்ன செய்யறது பட்னம் வரவும் ஆசாதான் இந்த வருஷம் சாப்பாட்டுக்கு வழியில்லைங்கிறதுக்காக இதையெல்லாம் அவன்தரையா போட்டுட்டு பட்டனம் போனா அடுத்த வருஷம் சொந்த ஊருக்கு ஒரு ஆசை வந்தா அவன் ஒன்றையும் மறைக்கவில்லை வெளிவிட்டு சொன்னான் இன்னும் இரண்டு மூன்று சம்பாஷணைகள் நடைபெற்றன அதற்குள் வாய்தா நெருக்கடி தானிய பஞ்சம் ஊர்வரி முதலிய நிர்பந்தங்களும் அவன் மனதை திருப்புவதற்கு தம்மாலான கைங்கரியத்தை புரிந்தன பிள்ளை சொன்னது பெரிய யோசனை அது விட்டது இந்த கிராமம்தான் அவனுக்கு சாசுவதமா நிலம் கால் வட்டிக்கு கூட கட்டவில்லை செய்தால் பிள்ளை ஒரு வட்டி தருவார் நிலம் மாடு வீடு வண்டி எல்லாவற்றையும் சேர்த்து வாங்கிக் கொள்வதாக சொல்லுகிறார் பிள்ளை ஊரில் போடுகிற விலையை விட நூறு ரூபாய் ஜாஸ்தியாகவே தர அவர் இசைகிறார் இன்னூறு ரூபாய் ரொக்கம் மாதம் பதினைந்து ரூபாய் சம்பளம் நகரவாசம் இவற்றை சேர்ந்தாற் போல ஒரே சித்திரமாக கற்பனை செய்தான் காத்தான் இணங்கிவிட்டான் காத்தா நீ மாசம் வரும்போது இந்த வண்டியையும் சேர்த்து கொண்டு கேட்க மாட்டேன்றிய என்று சற்று பரிவு கொஞ்சம் சந்தோஷம் சிறிது விந்தை இந்த மூன்று உணர்ச்சிகளையும் திரித்த கயிறு போன்ற துணியுடன் சொன்னார் பிள்ளை ஒரு ஜோடி காளைகளை கொண்டு வந்த காத்தான் அது வரைக்கும் இந்த சரீன்களை வச்சுக்கிட்டு காப்பாத்துறது யாரு என்ற சலிப்புடன் வண்டியில் பூட்டலானான் வாட்டசாட்டமான அந்த மாடுகள் அவன் தேகத்தை நக்கிக் கொண்டே நுவத்தடியின் கீழ் தலையை தாமாகவே மாட்டிக்கொண்டன ஆ கடமுழ கிடையாடா என்றார் பிள்ளை சாதுவான மாடுங்க என்று நகைத்துக்கொண்டே கூறினான் காத்தான் நல்ல குணங்குறியுள்ள மாடுகள்தான் என்று தாமே மெல்ல கூறிக்கொண்டார் பிள்ளை வண்டியை பூட்டியாயிற்று யா குட்டி ஏன் ஜும்மா நிக்கிற அந்த புல்லு கட்ட வண்டி மேல பரப்பேன் என்றான் காத்தான் காத்தான் மனைவி உளுந்தாயி மனதுக்குள் என்னவோ முணுமுணுத்துக் கொண்டே வண்டியில் பரப்பினாள் பிள்ளைக்கு வேறு ஆள் வேண்டியதில்லை தாம் புதிதாய் வாங்கிய வண்டியையும் மாட்டையும் தாமே ஓட்டிச் செல்லப் போவதில் பெரிய குதூகலம் காளைகளை கையில் பிடித்து ஏறி உட்கார்ந்த பிள்ளை நாம் மறுபடியும் அடிக்கடி வருவேன் உனக்கு யாழ பணம் வேணும்னா கேளு கூட்ட வேண்டாம் டைமாக கட்டாயம் ஒன்றுடு என்று சொல்லிவிட்டு மாடுகளை தட்டிவிட்டார் ஊருக்கு நான்கு நாழி தூரத்திற்கு அப்புறம் சென்று பிள்ளையின் வண்டி சாரத்தியத்தை நாம் பார்ப்போம் சாது மாடுகள் பலவிதமாக சண்டைத்தனம் செய்வதைக் கண்டு அவர் ஆத்திரம் கொண்டார் இந்த காத்தாம் பொய்யே என்று திடீரென ஏதோ ஒரு நினைவு குறுக்கே பாய்ந்தது நிர்மானுஷ்யமான பெரிய தோப்பு வண்டி அதனை மூன்று முறை திரும்ப திரும்ப சக்கர வளையம் சுற்றிவிட்டது மாடுகளுக்கு அடிமிக பலம் அம்மா அம்மா என்ற அவற்றின் கதறல் ஆகாயத்தை செய்து கொண்டிருந்தது ஒரேடியாக மாடுகள் இப்பொழுது படுத்துவிட்டன விட்டது உலகத்தையே போவது போல மழைக்கால் இறங்கி நாலாபுரமும் கருத்து கவிந்து விட்டது வண்டி இன்னும் தோப்பை விட்டு நகரவில்லை ஒரே இருட்டு இடையிடையே குமுறி இடிக்கும் மின்னல் ஒளியைத் தவிர வேறு வெளிச்சத்திற்கு வழியே இல்லை ஏழை காத்தான் குடும்பத்தையே அடியோடு விளக்கி வாங்கிட்ட குடும்பதா ஒரு கால் கடவுளுக்கு சகிக்கலையோ என்று கூட ஒரு சமயம் பிள்ளைக்கு தோன்றியது என்னென்னவோ நினைத்தார் ஈஸ்வரனை பிரார்த்தித்தார் மாடுகளை சொப்பை தட்டி கொடுத்தார் மெல்ல வண்டியில் தட்டி தடவி போட்டினார் சோ என்ற மழை உடம்பெல்லாம் குளிரால் விதிக்கிறது அப்படியே வண்டியில் ஏறி உட்கார்ந்தார் மாடுகள் இப்பொழுது சண்டித்தனம் செய்யவில்லை சாரல் மிக பலமாக அடித்தது பிள்ளையின் தேகம் விரைத்து போயிற்று வண்டியில் உடம்பை முடக்கிக் கொண்டு படுத்துவிட்டார் கையிலிருந்த தலைக்கயிறு போன இடம் கூட அவருக்கு தெரியவில்லை எந்த வயலில் சாய்கிறதோ எந்த வாய்க்காலில் கவிழ்கிறதோ பாதை தெரியவே இல்லை ஆனால் இந்த கவலைப்படக்கூட அவர் மனதிற்கு இயலவில்லை மனமும் மறத்துவிட்டது போலும் ஒரு மணி நேரம் கழிந்த பிறகு நடந்த சம்பவம் தான் இனி நமக்கு தேவை அப்பப்பா என் ஆம் மழை புள்ள இந்நேரம் ஊர் போய் சேர்ந்திருப்பார்ல காத்தான் குடிசையில் நடக்கும் சம்பாஷனை இது இன்னுமா போகாதிருப்பாரு மாட்டை என்ன பாடுபடுத்துறாங்களோ என்று அங்கலாய்த்தான் காத்தான் அடடா அந்த புண்ணாக்கு வீணா போகுதே போகச்சே அதை போட்டு மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி தான் காட்டினீங்களா என்று சொன்னால் உளுந்தாயி செத்த இரு என்று அதட்டிய காத்தான் காதில் கையை அணைத்து ஏதோ சத்தத்தை கவனித்தான் ஆம் அம்மா அம்மா என்ற சத்தம்தான் சத்தம் வர வர சமீபித்தது இப்பொழுது உளுந்தாயிக்கு கூட அது நன்றாக காதில் விழுந்தது வாசலுக்கு வந்துவிட்டது அந்த சத்தம் கதவை திறந்து பார்த்த அந்த ஏழை தம்பதிகள் தங்கள் வண்டியையும் மாட்டையும் கண்டார்கள் உள்ளே முடங்கி கிடந்த சோமு பிள்ளையையும் கண்டுபிடித்தார்கள் ஐயோ அவர் வெறச்சு போயிட்டாரே அண்ணே அண்ண அண்ணே என்று காத்தான் உளுந்தாயி இருவரும் சேர்ந்தார் போல கூப்பிட்டார்கள் என்னவோ கனவு கண்டவர் போல என்ன குமரேத்தூடு என்ன செய்யறேன் என்றார் பிள்ளை அண்ணே உங்க அண்ணே நான் தான் காத்தா இறங்கி வாங்க என்றான் காத்தான் என்று இரண்டு மூன்று முறை உச்சரித்த பிள்ளையின் துக்கம் மென்னியை அடைத்துக் கொண்டது பிள்ளையை கை கொடுத்து உள்ளே அழைத்துச் சென்றான் காத்தான் கணப்பு போடப்பட்டது குளிர் காய்ந்தார் பிள்ளை நல்ல ஸ்மரணை வருவதற்கு ஒரு மணி நேரம் ஆயிற்று பிறகு எல்லாரும் படுத்து உறங்கிவிட்டார்கள் ராத்திரி பேச்சு ஒன்றும் அதிகம் நடக்கவில்லை பிள்ளை மட்டில் இரவு முழுவதும் உறங்கவே இல்லை மறுநாள் பொழுது விடிந்ததோ இல்லையோ காத்தான் ஒன்றும் சொல்லாமலேயே வண்டியை பூட்டி அதன் எதிரே நின்றான் வண்டி எதுக்குப்பா என்றார் பிள்ளை நீங்க இப்போ போகலையா மாலையில நேத்து மாதிரியே மழை வந்துரும் என்றான் காத்தான் பிள்ளை மிக்க நிதானமாக பதில் சொல்லலானார் காட்டா உண்மையை சொல்றேன் உன் நிலத்த வாங்குன வீட்டை வாங்குன வண்டியை வாங்கின மாடுகளையும் வாங்குனேன் ஆனா அதுங்களோட மனசை மட்டும் விளக்கி வாங்க முடியலப்பா நேற்று சாயங்காலம் முச்சூடும் அந்த ஒரு ஜோடி காலைங்களுக்கும் எனக்கும் போராட்டம் சாமியும் அதுங்க பக்கம் சேர்ந்துகிட்டார் நான் தோட்டு போட்டேயா இந்த எல்லா சொன்னும் உன்னோடது தான் அதோட இனி இந்த ஊர்ல நீ என்னோட காரியஸ்டர் என்னோட பட்டு ஏர்மாடுகளையும் ஓங்கிட்டா ஒப்படைக்க போறேன் காத்தானுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன என்று தலையை சொரிந்து கொண்டு நின்றான் ஒரு ஜோடி மாடுகளும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு அவன் உடம்பை தங்கள் நாவினால் சுத்தம் செய்து கொண்டிருந்தன நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை வாசிப்பு தொடரில் இதுவரை தேஜ ரங்கராஜன் அவர்கள் எழுதிய ஒரு ஜோடி காலை சிறுகதை வாசிக்க கேட்டீர்கள் வாசித்தவர் எஸ் ஜான்சன்